யோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். எஸ், நம்ம இன்றைக்கி பிசி பில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி நான் பிசி பில் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க பிசியில் என்னென்ன ப்ராசஸர், என்ன போர்டு, என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது எல்லாமே கேளுங்க, பதில் சொல்லாங்க ரெடி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யா, லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம இந்த நம்மளுடைய பிசியில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏஎம்டி தரப்புலேருந்து தான். ஸோ மொத்தமாகவே இது ஒரு ஏஎம்டி பில்டுன்னு கூட சொல்லலாம். ப்ராசஸர்லேருந்து, போர்ட்லேருந்து, கிராஃபிக் கார்டுலேருந்து எல்லாமே இதில் ஏஎம்டி தான். ஸோ ஏன் இதை நீங்கள் இன்டெல் சூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ப்ரைசிங் பட்ஜெட் தான் மட்டும்தான் காரணம். ஸோ இதுக்கே நமக்கு வந்து 70,000 ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறல, அவர் தான் மிஸ்டர் ஜெய்குமார், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ பிசி பில் பண்ண அவருடைய ஷாப்போடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிசி பில் பண்ணனா கூட அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகல. நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேபினெட் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கேமிங் கேபினெட் தான். ஸோ இதில் பெருசாக எதுவும் இல்லை. இதில் வந்து ஒரு 3 RGB லைட்டிங், 2 RGB லைட்டிங்கோட ஒரு ஃபேனும், அப்புறம் பின்னாடி வந்து ஜென்ரலாக ஒரு பெரிய ஃபேனும் சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இது மொத்தத்தில் 3 ஃபேன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலிங் ப்ராசஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃபேனு. இதில் பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப பேசிக்கான கேபினெட் தான் இது. ஸோ இதுக்கும் இது வாங்கிறது முக்கியமாக காரணம் பட்ஜெட் தான். ஸோ எல்லாத்துக்குமே பட்ஜெட் தானே காரணம். பட்ஜெட்டை பற்றி பேச சொல்ல, நம்ம எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ காசு போட்டு இதை வாங்கியிருக்கோம்னு சொல்லவும் இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க, நம்ம எவ்வளோ மொத்தமாக இது பில் பண்ண எவ்வளோ ஆச்சுன்னா மொத்தம் அரௌண்ட் 70K வந்துச்சு. ஸோ அவரால் என்னால் எனக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட், அதாவது சாரி 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் ஆச்சு. ஸோ ஏன்னா அவருக்கு அந்த மார்க்கெட்டில் எல்லோரும் தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து எனக்கு ஃபேவர் பண்ணி 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நீங்கள் போய் அவர் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் தயவு செஞ்சு வாங்காதீங்க, அது என் சஜஷன். ஏன்னா எல்லாமே காசு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் வாங்கணும் தெரிஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட போய் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம பிசி பில்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தவொடனே பார்க்குறது நம்ம போர்டு தான். ஸோ நம்ம இங்கே எம்எஸ்சி தரப்புலேருந்து B450 கேமிங் ப்ரோ கார்பன் மேக்ஸ் வைஃபை உடைய போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு ஏஎம்டியோடைய தயாரிப்பு. ஸோ இந்த இந்த போர்டு ஏன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து பட்ஜெட்டு, ரெண்டாவது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க பட்ஜெட், நம்ம எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. மெயினாக இது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க பட்ஜெட்டில் ஹைஎண்டுனா இது தான், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்பில்டாகவே வைஃபையோடைய கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கேபிள் ரிப்பேர்னா கூட நீங்கள் மாடம் ஆன் பண்ணி வைஃபை ஆன் பண்ணி நம்ம இதில் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்பில்டாக 6GB லைட்டிங் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஓகே, ப்ராசர்னு பார்க்க சொல்ல, நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்னென்னா, ரைசன் 5 3600XT 6-core 12-thread ப்ராசர். இதில் வந்து நீங்கள் 4.5 GHz வரைக்கும் மேக்ஸ் பூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டுக்கு இந்த ப்ராசர் வந்து மேட் ஃபார் ஈச்சர் மாதிரி ரெண்டுமே ஒன்றா ஒத்து போகும். ஸோ இது ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணியிருக்க பட்ஜெட்டில் இது வந்து ஹையண்டு கூட சொல்லலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஹையண்டு ப்ராசர். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து 23,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே போய் பார்த்து வாங்கினீங்கன்னா இது ப்ரைஸ் வந்து வேரியாக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்குறத போய் கரெக்டாக வாங்குங்க, கரெக்டான இடத்துல போய் வாங்குங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் இந்த ப்ராசர் இனி ஏன் இன்டெல் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டெல் வந்து அஃப்கோர்ஸ் ரேட்டு ஜாஸ்தி, அதே மாதிரி நம்மளை அந்த ரேட்டுக்கு ஏற்ற அந்த யூஸ் பண்ண முடியாது அதை. ஸோ ஆனால் அந்த ரைசன் தரப்புலேருந்து கொடுத்துருக்க இந்த ரைசன் 5 ப்ராசர் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்தாலும் அதான் அந்த ரைஸ் அந்த இன்டெலோடைய ப்ராசர் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம சூஸ் பண்ணியிருக்க பட்ஜெட்டுக்கு இது ஒரு ரொம்ப 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 நல்ல ஒரு அடிஷ்னலான ஒரு சப்போர்ட் கூட நான் சொல்லுவேன். ஸோ ரைசன் ப்ராசர் வகையில். Was wrong and I'm still on my process.
நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு தான் கம்ப்யூட்டருடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸையும் எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸையும் தீர்மானிக்கிற ஒரு பொருள்னா அது கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ நம்ம வந்து இங்கே ரேடியானோட ஏஎம்டி தரப்புலேருந்து ரெட் ட்ராகன் ரேடியான் ஆர்எக்ஸ் 550 4GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம இங்கே என்விடியா சூஸ் பண்ணி போட்டிருக்கலாம், பட் ஏன் இங்கே நம்ம அதை சூஸ் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் ப்ரைஸிங், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நம்ம பண்ணுற பில்டு வந்து ஃபுல்லாக ஏஎம்டின்றதுனால ஸோ இதை நம்ம போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் 4GB கிராஃபிக்ஸ் கார்டில் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு ஐஎன்னு கூட சொல்லலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு. ஸோ அதனால் ரெட் ரேமை பொறுத்த வரைக்கும் கிராஸரோடைய DDR4 16GB ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 8 கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பட் 16 போகிறது நல்லது தானே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 16 வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 16 வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 2 8 வாங்குறது 6000 ஆகுது, இங்கே ஒரே 16 வந்து 6000 ஆகுது. ஸோ உங்கள் இருக்கும், ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து இது 6000. ஸோ எப்படி வாங்குறது பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் 16 போகிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன், அதோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து கிராஸ் ஆர் தரப்புலேருந்து 450 வாட்ஸ் SMVS தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல அடிஷன் இந்த குரூப்புக்கு, இந்த ஸ்குவாடுக்கு. ஓகே கைஸ், பிசி பில்டு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு புது பிசி வாங்குவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன இந்த பிசி பில்டை பற்றி, இது நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிசி கேம்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் என் கூட ஸ்ட்ரைட்டாக பேசலாம். ஸோ அது ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதிலெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் இதில் போய் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடைக்கும். எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ், அப்புறம் நீங்கள் விளையாடுற கேம்ஸ், நீங்கள் என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யர் கமெண்ட்ஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சேனலில், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ